பாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இயேசு மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக ஆமீன் நான் போல் பாலபாஸ்கரன்

தேவனுடைய வேத வார்த்தைகளுக்கு நாங்கள் போவதற்கு முதல் முக்கியமாக ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேணும் இந்த தோமர் ஆறாம் அதிகாரத்தினுடைய முக்கியமான நோக்கம் தேவனுக்கேற்ற முறையில் எப்படி பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவது என்பதை பற்றியே இந்த தோமர் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிகமான கிறிஸ்தவர்கள் டட்சிக்கப்பட்டிருந்தாலும் பரிசுத்தமான வாழ்க்கை அவர்களால் வாழ இயலாமல் போகிறதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த டோமர் ஆறாம் அதிகாரத்தை அவர்கள் அறியாமல் இருப்பது அதுதான் மிக முக்கியமான காரணம் ஏனென்று சொன்னால் அங்கேதான் தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ்வதென்பது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் இப்பொழுது நேரடியாக டோமர் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்துக்கு போவோம் நான் இப்போ தொடர்ச்சியாக இப்போ கொஞ்சம் காலமாக இந்த டோமர் ஆறாம் அதிகாரத்தையே பிர பிரசங்கித்து கொண்டு வருகிறேன் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை ஏனென்று சொன்னால் முதலாம் வசனத்தில் தான் ஒரு மிக முக்கியமான வழிபாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாவ சுபாவம் அந்த பாவம் என்பதை பற்றி விவரமாக பவல போஸர் தனக்கு கொடுத்த வழிபாட்டு எங்களுக்கு தந்திருக்கிறார் இதே வழிபாடு எல்லாருக்கும் கிடைக்க வேணும் பாவ தான் மனுஷனுடைய பிரச்சனை அந்த தான் மனுஷனுடைய பிரச்சினை என்பதை பரிசுத்தவான்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அதை அறிந்தார்களா இருந்தால் அவர்கள் இலகுவாக கிறிஸ்தவன் சிலுவைக்கு போக முடியும் அதை கிறிஸ்தவன் சிலுவைக்கு போக முடியுமா இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் என்ற வழிபாடும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்போ மூன்று வழிபாடு எங்களுக்கு மிக முக்கியமானது என்பதாக அருந்து ஒன்று வந்து அந்த பாவம் ரெண்டு வந்து கிறிஸ்துவின் சிலுவை மூன்று வந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த மூன்று வழிபாடும் டோமர் ஆறு ஏழு எட்டாம் அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனபடியால் தான் இந்த சிலுவையின் செய்தி என்ற நிகழ்ச்சியிலே குறிப்பாக டோமர் ஆறு டோமர் ஏழு டோமர் எட்டாம் அதிகாரத்தை பிரசங்கிப்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த மூன்று அதிகாரத்துக்குள்ளேயும் மிக முக்கியமான வழிபாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இப்பொழுது வேத வசனத்துக்கு கடந்து செல்வோம் டோமர் ஆறு ஒன்று ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருவ பெருகம் படிக்க பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதே மறுபடியும் வாசிக்கிறேன் ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருப பெருகம் படிக்க பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாது அப்போ இந்த வாக்கியத்தை சரியான முறையில் திருப்பி அதாவது கிரேக்க மொழியில் அது எழுதப்பட்டிருக்கிற இருக்கிற மற்றது யங்ஸ் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹோலி பைபிள் அந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற விதமும் இதில் இருக்கிற மொழி பெய்ப்புக்கும்படியில் வித்தியாசம் இருக்கிறபடியினால் அதில் நான் அதற்கேற்பேன் அதாவது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறதற்கேற்ப யங்ஸ் லிட்டரல் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹோலி பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்க அதே மாதிரி நான் டிரான்ஸ்லேட் பண்ணுகிறேன் ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருப படிக்கு திருப்பி வாசிக்கிறோம் ஆகையால் என்ன சொல்லுவோம் அந்த கிருப பெருகும்படிக்கு அந்த பாவத்திலே நிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாது அப்போ ரெண்டு முக்கியமான சொற்கள் வந்திருக்குது அந்த கிருப அந்த பாவம் அந்த பாவத்திலே இருந்து விடுதலை பெற்றால்தான் அந்த கிருப்பியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் பையபத்திற்கு கடந்து செல்லுவோம் அருமையானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம் பரலோகத்தின் தேவனே உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம் உம்முடைய குமாரன் ஜேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலேயே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் தேவரே நேரங்களை மீட்டுக்கொண்டீர் அதற்காக உமக்கு உமக்குண்டைக்கும் சோஸ்திரம் அருமையான பிதாவே என் சகோதரர்கள் என் சகோதரிகள் என் நண்பர்கள் இதை கேட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லோரையும் தேவரையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளாக அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்துள்ள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய தாவியானவர் தாமே முன்னொன்று போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிறாவே ஆமேன் அண்ட் ஆமேன் அண்டாமேன் ஹலு லூயா ஹலு லூயா தேங்க்யூ ஜீசஸ் ப்ரைசலோட் 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 ஹாலு லூயா ஹலு லூயா கடந்த செய்தியில் கடைசி செய்தியில் நான் குறிப்பாக எப்படி நாங்கள் பொதுவாக என்ன மாதிரி என்று சொன்னால் பிரச்சனைகள் துன்பங்கள் அதாவது வேதனைகள் நமக்கு ஏற்படும் பொழுது நாங்கள் போய் நேரடியாக நம்முடைய ஆண்டவர்கிட்ட நேரடியாக போகிறது நல்லது என்றது நான் உங்களுக்கு போதித்திருந்தேன் அதாவது போ நாங்கள் விடுகிற மோசமான ஒரு பிள்ளை என்னவென்று சொன்னால் எல்லா அலுவல்களும் போதகர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்வதற்கில்லை ஆனபடியால் போதகர்களிடத்தில் நாங்கள் போய் அதிகமான போதகர்களுக்கு பாவ சுபாவத்தை பற்றி எதுவுமே தெரியாதபடியினால் பாவ சுபாவத்தினால் ஏற்படும் பிரதிபலன்களுக்கு தீர்வு காண்பதற்கு போதகர்களை நாடுவது அவர்களுக்கு தெரிந்தால் நல்லது ஆனால் அநேகமான போதகர்களுக்கு பாவ சுபாவம் என்றாலே என்னென்று தெரியாதவர்களாக இருக்கும் பொழுது தீர்வை அவர்களால் கொடுக்க முடியாது ஆனபடியால் கிறிஸ்தவர்கள் நேரடியாக ஆண்டவரிடத்தில் போய் ஆண்டவரே எனக்கு இது திர விளங்கவில்லை இது என்ன என்று தெரியவில்லை நான் கடவுளுக்காக வாழ விரும்புகிறேன் என்னுடைய முழு முயற்சியோடு நான் வாழ விரும்புகிறேன் ஆனால் என்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் ஃபெயிலியராக போகுதே என்று சொல்லி தோல்வியாக போகுதே என்று சொல்லி தேவனிடத்தில் இதுக்கு ஒரு வழியை சொல்லி தரும் என்று கேட்டால் அவர் கட்டாயம் செய்தாலும் அதற்குரிய வழியை சொல்லித் தருவார் நமக்காக தனே பலியாக சிலுவையில் ஒப்புக்கொடுத்தவர் கொடுத்தவர் எப்படி அவருக்கு முன்பாக வாழுகிறது என்பதை சொல்லித்தராமல் இருப்பாரோ அப்போ நாங்கள் விடுகிற பாரதூரமான பிள்ளை என்னென்று சொன்னால் போதகர்கள்ட்ட போகிறது வழக்கம் போதகர்கள்ட்ட போகிறத நான் சரி அதை பிள்ளை என்று நான் சொல்ல தவறு என்று சொல்லவில்லை ஆனால் அவர்களுக்கு தெரியாது ஏராளமான போதகர்களுக்கு பாவ சுபாவம் என்றால் என்னன்னு தெரியாது வெகு சிலரே இதனை அறிந்திருக்கிறார்கள் என்பதை மன வருத்தத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனபடியால் பிசுவாசிகள் பாவ சுபாவம் அந்த பாவம் ஆமாம்னுடைய பாவத்தினால் ஏற்படும் பிரதி இருந்து நான் தப்புவதற்கு என்ன செய்ய வேணும் ஆண்டவரே நான் நம்மை நேசிக்கிறேன் நான் சட்சிக்கப்பட்டேன் அதற்காக சோஸ்திரம் பரிசுத்த ஆவியினாலே தேவரீர் என்ன நிரப்பினீர் அதற்காக அண்டடைக்கும் சோசுரம் ஆவிக்குரிய வரங்கள் எனக்கு தந்தீர் அதற்காக அண்டைக்கும் சூஸ்கிரம் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எங்கேயோ தோல்வி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் தோல்வி அடைகிறதாகவும் கிறிஸ்தவுக்கு முன்பாக நீதிமானாக வாழ என்னால் முடியாமல் இருக்கிறது தேவனே இது எனக்கு சொல்லித்தர வேணும் நான் எங்க தவறு விடுகிறேன் என்று சொல்லித்தர வேணும் என்று சொல்லி தேவன்கிட்ட போனால் அவர் சொல்லி தருவார் என்று நான் உங்களுக்கு கடைசி செய்தியில் சொல்லி இருந்தேன் அதே மாதிரி பவுலா போஸ்டர் செய்தார் நிர்பந்தமான மனுஷன் நான் அப்ப அவர் போத போகவில்லை நேரடியாக கடவுள்டே போனார் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலை ஆக்குவார் அப்போ ஆவாம் என்ற பாவத்தினால பாவ சுபாவத்தினாலே ஏற்பட்ட பிரதிபலங்கள் மோசமான பிரதிபலங்கள் அவருக்கு ஏற்பட்டபடியினால அவர் தன்ன நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று கேட்டது மட்டுமல்ல பதில் கிடைத்த உடனே நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்த்தேவனை சோஸ்தரிக்கிறேன் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன் என்று சொல்லி ரோமர் ஏழு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது அப்போ அவர் நேரடியாக நம்முடைய ஆண்டவரை ஆகிய இயேசு கிறிஸ்துவுடன் போய் தனக்கு ஏற்பட்ட இக்கட்டுக்கு தீர்வு என்ன சொல்லி அவர்கிட்ட கேட்ட பொழுதும் அவருக்கு அந்த வழிபாடு கொடுக்கப்பட்டது அப்படியாக இருந்தால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த வழிபாட்டை பெற்றுக்கொள்கிறதுக்கு பூரண தகுதி உள்ளவனாக இருக்கிறான் பவுல் அப்போ சிலர் என்ன மாதிரி முயற்சி செய்தாரோ அதே மாதிரி நாம் முயற்சி செய்ய வேணும் என்று சொல்லி நான் கடந்த செய்தியில் உங்களுக்கு விவரமாக சொல்லியிருந்தேன் இப்ப பிரச்சனை என்ன என்று சொன்னால் தேவனை அறிந்தவர்கள் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் தேவனை அறிந்த கிறிஸ்தவர்கள் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய வழிகளை அறியாமல் இருக்கிறார்கள் தேவனை அறிந்தும் அவருடைய வழிகளை அறியாத கிறிஸ்தவர்கள் ஏராளமானவர்கள் அப்படிப்பட்டவர்களை தான் கத்தலாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னிடத்தில் வருமாறு அவர் அழைக்கிறார் கவ கவனமாக கிறிஸ்தவர்கள் இதை கேட்டுக்கொள்ள வேண்டும் அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு வேதனைப்படும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன் என்ன சொன்னால் நீங்கள் என்னிடத்தில் இடத்துல ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார் நீங்கள் என்னிடத்துல வர வேணும் உங்களுக்கு இழப்பார்கள் வேணுமா இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் வர வேணும் வேறு ஒரு டவுன் நீங்கள் போகக்கூடாது வேறு ஒரு தரம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண என்பதை அறிந்து நீங்கள் என்னிடத்தில் வர வேணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அஹ் மெத்தையு பதினொன்று இருபத்தி எட்டு முப்பதுல தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் வருத்தப்பட்டு பாதம் ஸ்மக்கரவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார் அப்போ இதற்கு கவனமாக நாங்கள் கொள்ளணும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அப்போ என்ன சொல்லப்படுவது என்று குறிப்பாக நம்ம மாதிரி என்று சொன்னால் அதாவது கிரியகளினால் இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிற பாரதூரமான் தேவனுடைய வழி என்ன என்று எங்களுக்கு தெரியாவிட்டால் நாங்கள் ஏற்படுத்தின கிரியர்களினால் தட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று முயற்சி செய்யும் பொழுது வருத்தப்பட்டு பாரம் சும வருத்தம் உண்டாகும் பல்வேறு விதமான பாரம் உண்டாகும் இதைத்தான் சொல்லப்பட்டிருக்க வருத்தப்பட்டு பாலம் சுமக்கிறவர்களே என்று சொல்லும் பொழுது அதாவது உங்களுடைய கிரியர்களினால் உங்களுடைய வழிகளினால் டட்சிப்பை நீங்கள் பாதுகாக்கலாம் என்று சொல்லி நீங்கள் முயற்சி செய்வீர்களா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வருத்தப்படுவீர்கள் பாரம் சும வர்கள் ஆனபடியால் அப்படி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இருந்தால் அவர்கள் உடனடியாக என்னிடத்தில் வர வேணும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் அதாவதும் தனியாக ஒரு ரெண்டு மூன்று பேர் தான் வர வேணும் என்று சொல்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்போ என்னிடத்தில் வாருங்கள் என்றால் என்ன அவர் சொல்கிறது வந்து என்னிட வந்து நான் தான் டட்சிப்பை கொடுக்கிறது நான் தான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறது எப்படி என்றதை தெரிவிக்கிறது அறிவிக்கிறது என் மூலம்தான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும் நான் இல்லாமல் உங்களால் எதுவும் கூடாது ஆனபடியால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் ஏனென்றால் நான் தான் டட்சிப்பு கொடுக்கிறோம் நான் நான் தான் பரிசுத்தமான வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படுத்த ஏற்படுத்த எல்லாவற்றையும் சிலுவையில் உங்களுக்காக செய்து தயாராக நான் இருக்கிறேன் அவர் ரசிப்பும் என்னால் தர முடியும் பரிசுத்தையும் என்னால் தர முடியும் விடுதலையும் என்னால் தர முடியும் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தர முடியும் ஆனபடியால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கரவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அடுத்தது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இழைப்பாறுதல் ரெஸ்ட் இழைப்பார்கள் நான் தருவேன் அப்போ இழப்பார்கள் எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேணும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன செய்தார் என்றதை விசுவாசிக்க வேணும் அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலத்திற்கும் பொழுது இழைப்பார்கள் கிடைக்கும் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் அப்போ இழப்பார்கள் வந்து இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் அதுவும் விசுவாசத்தினால மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேணும் அந்த எனக்காக சிலுவையில் என்ன செய்தார் அதை நான் விசுவாசிக்க வேணும் அவர் சிலுவையில் செய்து முடித்த வேலையை நான் விசுவாசிக்க வேணும் அப்படி விசுவாசிப்பேனா இருந்தால் எனக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் என்ன நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் in. அப்போ நான் என்று சொல்லும் பொழுது ஏசு கிறிஸ்துவாகிய நான் உங்களுக்கு இழப்பார்கள் தருவேன் அப்போ இளைப்பாரதலை நான் எங்கே சரி கட்டி இருக்கிறேன் சிலுவையில் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறபடியால் என்ன நீங்கள் விசுவாசிக்க வேணும் நான் சிலுவையில் செய்து உங்களுக்காக செய்து முடித்ததை விசுவாசிக்க வேணும் அந்த விசுவாசத்தில் நிலைச்சிருக்க வேணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக இழ பார்வல் கிடைக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொல்லி நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் இது ஒரு பெரிய ஒரு வாக்கு இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்ம இருக்கிறேன் அப்போ என்ன சொல்கிறார் என்று சொல்லிக்க முதல் தரம் அவர் தன்னுடைய வாயத்திறந்து தன்னை பற்றி அவர் சொல்லுகிறார் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் ஆனபடியால் நீங்கள் என்னிடத்தில் தாராளமாக வர முடியும் என்று சொல்கிறார் அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னிடத்தில் அப்போ நீங்கள் இழப்பாறுதலை தொடர்ச்சியாக நீங்கள் அனுபவிக்க வேணும் என்று சொன்னால் രണ്ട് വിഷയം ചൊല്ലപ്പെട്ട കവനമാകളുണ്ടുഖത്തെ ഉൾ മേൽ ഏറ്റക്കൊള്ളു എന്നിടത്തിൽ കള്ളുങ്ങൾ എകത്തെ ഉൾച്ചുകൊള്ളു എന്നിടത്തിൽ കിട്ടിക്കൊള്ളു എന്ന നുഖത്തെ ഉൾ മേൽ ഏറ്റക്കൊണ്ട്പടി അപ്പോൾ ചൊല്ലുംപൊതു എന്നത് സിലുവയൻ നുഖത്തെ നിങ്ങൾ ഏറ്റക്കൊള്ള വേണം സിലുവയൻ നുഖത്തെ നിങ്ങൾ മുറ്റം മുഴുതുമാ ഏറ്റക്കൊള്ള മിക മുഖ്യമാണ് അപ്പം സിലുവയൻ നുഖത്തെ ഏറ്റുക്കൊള്ള വേണമെന്ന് അതിനുള്ള അർത്ഥം എന്ന ലൂക്കാ ഒമ്പത് ഇരുപത്തി മൂന്നില നാന്നത പിണം അപ്പോൾ സിലുവയൻ നുഖത്തെ നിങ്ങൾ ഏറ്റക്കൊള്ളുവീകളായിരുന്നാൽ ലൂക്ക ഒമ്പത് ഇരുപത്തി മൂന്നില നാന്നത നിങ്ങൾ പിൻപറ്റ വേണം ഒരുവൻ എന്നിടത്തിൽ ஒருவன் என்பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் பொறுத்து தன் சிலுவையே அனுதினம் எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கணவன் மறுபடியும் சொல்கிறேன் லூக்கா ஒன்பது இருபத்தி மூன்று ஒருவன் என்பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் பொறுத்து தன் சிலுவையே அனுதினமும் நம்ம எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கணவன் அப்போ இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமானது என்ன அதாவது இயேசு கிறிஸ்துவின்ற நுகம் அப்போ சிலுவையின் நுகத்தை நாங்கள் சுமக்க வேணும் அப்போ எப்படி அதை சுமக்குறதா இருந்தால் தூக்கம் ஒம்பது இருபத்தி மூன்றுல சொல்லப்பட்டிருக்கு ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னைத்தான் பொறுத்து தன்னுடைய சுயத்தை முற்று முழுதுமாக வெறுத்து அதாவது தேவனே நீர் சிலுவையில் செய்து முடித்தது எனக்கு தாராளமாக போதும் நான் என்ன நான் முற்று முழுதுமாக என்னுடைய சுயபலத்தை நான் வெறுக்கிறேன் என்னுடைய சுயபலத்தினாலே தேவனுக்கு முன்பாக ஒரு பொழுதும் வாழ முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்னுடைய மாம்சபலத்தில் ஒரு பிரோசனமும் இல்லை நான் அறிந்திருக்கிறேன் எனக்கு உம்முடைய பலம் வேணும் என்று சொல்லி அவரிட நாங்கள் பின்னே விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து விசுவாசத்தின் மூலம் தன்னை வெறுக்க வேண்டியவனாக இருக்கிறான் அப்ப வேறு ஏதாவது கிரியகளை செய்து வறுக்க வேண்டியதல்ல விசுவாசத்தின் மூலம் அவன் என்ன செய்ய வேணும் தேவனுக்கு தெளிவாக தெரியப்படுத்த வேணும் தேவனே நான் என்னுடைய சுயபலத்தை நான் நம்பவில்லை என்னுடைய மாம்சபலத்தை நம்பவில்லை அதனால் உமக்கு முன்பாக நீதிமானாக வாழ முடியும் என்று நான் நம்பவே இல்லை எனக்கு உம்முடைய பலம் எனக்கு வேணும் நீர் உம்முடைய பலத்தை எனக்கு தந்தரள வேணும் என்று சொல்லி நாங்கள் அதை விசுவாசித்து அதை அவருக்கு தெரிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் അപ്പോൾ ഒരുവൻ എൻ പിന്നെ വരെ വരുമ്പിനാൽ തന്നെ താൻ പെറുത്ത് തൃപിന്നൊരു കാണാൻ ഒരുവന എൻ പിന്നെ വരെ വരുമ്പിനാൽ അവൻ തന്നെത്താൻ വെറുത്ത് തൻ സിലുവയെ അണു നമം എടുത്തു കൊണ്ട് എന്നെ പിൻപറ്റ കണവൻ அப்போ பாருங்கள் தன்னை தான் பெருத்து தன் சிலுவையே ஏசு கிறிஸ்து மரித்த சிலுவை தன்னுடைய சிலுவை அப்போ அந்த சிலுவையில் ஏசு கிறிஸ்து மரித்ததனால எனக்கு ஏற்பட்ட பலாபலன்கள் என்னன்னு சொல்லி ஒவ்வொரு நன்மைகளையும் எடுத்து அந்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் அதை என்னுடையதாக நான் கிளைம் பண்ணி கொள்ளவானோம் அதுதான் நாங்கள் சொல்லப்பட்டுருக்கு ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் பொறுத்து தன் சிலுவையே தன் சிலுவையான சொல்லும் பொழுது ஏசு கிறிஸ்து மறித்த சிலுவை என்னுடைய சிலுவை அவர் அந்த சிலுவையில் மரித்ததுனாலே எனக்கு ஏற்பட்ட நன்மைகள் எனக்கு ஏற்பட்ட பலாபலன்கள் அதுகள் எல்லாவற்றையும் என்னுடைய ஆக்கிக் தன் சிலுவையே அடுத்தது தன் சிலுவைய ஒருவன் பின்னே வர விரும்பினால் பொறுத்து தன் சிலுவையமும் ஒவ்வொரு நாளும் அதனை விசுவாசிக்க வேணும் என்று சொல்லப்பட்டு கிழக்கு ஏனென்று சொன்னால் அதை விசுவாசிக்காமல் விட்டால் மாம்சம் உலகம் பிசாசுகள் நம்முடைய விசுவாசத்தை திசை திருப்ப தங்களாலே ஆனால் அவ்வளவு முயற்சியும் செய்கிறபடியினால் அனது நமம் டெய்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை விசுவாசிக்க வேணும்னு சொல்லப்பட்டுக்கிடக்கு அப்போ அதை எடுத்துக்கொண்டு அந்த பலன்களை அந்த பலனுகள் சிலுவையிலே அவர் மறுத்ததனாலே ஏற்பட்ட நன்மைகளை எடுத்துக்கொண்டு என்னுடைய கொண்டு என்னுடைய கொண்டு அனது என்ன பின்பற்ற கணவன் என்று சொல்லப்பட்டு கிடக்கு அப்போ என்ன சொல்லப்பட்டு கிடக்கு சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்னால் வா சிலுவையை சுமந்து கொண்டு அன்னதை நம்ம எடுத்துக்கொண்டு நீ என்ன பின்பற்றி பெறுவோம் இதைத்தான் நீங்கள் சொல்கிறார் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு அப்போ என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இங்கு என்றால் அவ்வளவும் செய்ய வேணும் லூக்கா ஒன்பது இருபத்தி மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிற அவ்வளவும் செய்ய வேணும் லூக்கா ஒன்பது இருபத்தி மூன்றில் சொல்லப்பட்டதை செய்ய முடியாத என்று சொல்லி கிறிஸ்தவன் உதமாக நிற்பான் என்று சொன்னால் கிறிஸ்தவன் அப்படி என்னால் ஏழாவது அப்படி ஏழாவது என்று சொல்லி கிறிஸ்தவன் பிடிவாதமாக நிற்பானாக இருந்தால் பதினாலு இருபத்தி ஏழில் லூக்கா பதினாலு இருபத்தேழுல சொல்லப்பட்டிருக்கு நீ எனக்கு சிஷியனாக இருக்க முடியாது நீ எனக்கு சிஷியனாக இருக்க முடியாது என்று லூக்கா பதினாலு இருபத்தேழு ஆனபடியால் கிறிஸ்தவன் வந்து இழப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தால் அவன் அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு യേസു കൃസ്തവ പിൻപറ്റ വേണം അപ്പം പിൻപറ്റ മുടിയതായിരുന്ന അവരുടെ ശിഷ്യനായി ആണ്ടവർ ചൊല്ലിരിക്ക அடுத்ததாக என்ன மாதிரி என்று சொன்னால் எந்த இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்தில் என்ன சொல்லப்பட்டு கிடக்கு தோமர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து இருந்து அஞ்சாம் வசனம் வரை சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேணாம் அதாவது சிலுவையில் என்ன நீங்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது என்ன நடந்தது என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறிஞ்சு நீங்கள விசுவாசிக்க வேண்டும் என்ன நடந்தது என்னுடைய சரீரத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டீர்கள் அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வந்து ஆண்டவரே உம்மை நான் ஏற்றுக்கொண்ட பொழுது உன்னுடைய சரீரத்துக்குள்ளே நான் இணைந்தேன் நான் சிலுவையில் உம்மோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் உம்மோடு கூட நான் மறித்தேன் உம்மோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டேன் உம்மோடு கூட நான் உயிர் ழுந்தேன் உம்மோடு கூட நான் உயிர்த்தெழுந்து ஊமில் இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நான் பாவத்துக்கு மறித்து என் கத்தலாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கன்று பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவன் விசுவாசிக்க வேண்டும் அதைத்தான் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய பலியோடு நீங்கள் இணைந்து என்னத்தை கற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் கற்றுக்கொண்டது என்னோடு சேர்ந்து நீங்கள் சிலுவை அறையப்பட்டு சிலுவையில மறித்து சிலுவை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திழந்து கிறிஸ்துவிலே இருக்கிறீர்கள் என்ற நீங்கள் വിശുവാസിക്കാം അപ്പോൾ അത് താൻ ചൊല്ലപ്പെട്ടു എന്നിടത്തിൽ കറ്റക്കൊള്ളു ചൊല്ലി അപ്പോൾ അപ്പോഴും ഉള്ള ആത്മമാക്കൾക്ക് ഇളപ്പാറ കിടക്കും അപ്പോൾ ലൂക്ക ഒമ്പത് ഇരുപത്തി മൂണ്ടെയും ചെയ്തു തോമൻ ആറ് മൂണ്ടഞ്ചേയും വിശുവാസി ഉൾ ആത്മക്കൾക്ക് ഇളപ്പാറ കിടക്കുമെന്ന് ചൊല്ലപ്പട്ട് കിടക്ക എൻ മുഖം മെതുവായും എൻ സുമ ഇലഹുവായും ഇരിക്കുന്നത് അപ്പോൾ സിലുവേ അവപാനില്ലേ എന്നോട് சிலுவை அந்த பாரம் ஆகவே இல்லை அது இலகுவானது சுமையும் இல்லை பாரம் சுமக்க வேண்டிய அவசரம் இல்லை இலகுவானது என்று சொல்லி எண்ணுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறதென்றார் அப்ப நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பை நம்ம அது என்று சொல்லிக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு நாமே பொறுப்பாக இருக்கிறோம் தேவனுக்கு பதிலளிக்க வேண்டியது நாமே அன்றி வேறொரு இல்லை போதகரை நாங்கள் நம்பினால் போதகர் அல்ல என்னுடைய ஆத்மாவுக்கு பதில் கொடுப்பது என்னுடைய ஆத்மாவுக்கு நானே பொறுப்பாக இருக்கிறேன் ஆனபடியால் நாம் அவரிடம் போவது வந்து இலகுவான ஒரு விஷயம் அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படி போக நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாடி போக நாங்கள் ரெடியாயிருந்தோம் என்று சொன்னால் எப்படியோ ஒரு நாளைக்கு நாங்கள் அவரை சந்தித்தே ஆக வேணும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ஒன்றில் நாங்கள் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டி வரும் இல்லையோ வல்லத் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டி வரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மறுபடியும் சொல்லுங்கள் நான் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் பதில் அளிக்க வேண்டியதை நாம் அப்போ நாமே நம்முடைய ஆத்மாவுக்கு பதிலளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆனபடியால் ஏசு கிறிஸ்துவடம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு நாங்கள் சந்திக்கவே போகிறோம் அப்போ நாங்கள் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்தில் அவரை சந்திக்கலாம் அப்படி இல்லையோ நாங்கள் நிச்சயமாக வெள்ள சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்போ கிறிஸ்துவன் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது ரெண்டு குருந்தியர் அஞ்சு உள்ள சிங்காசனம் வந்து வெளி இருபது பதினொன்று பதினஞ்சில் சொல்லப்பட்டிருக்கு ஏதோ ஒன்றில் நாங்கள் ஒரு நாள் ஜேசு கிறிஸ்துவை சந்திக்கவே வேணும் அப்போ எப்படியோ நாங்கள் அவரை சந்திக்க வேண்டி இருக்கிறபடியினால் நாம் தயாராக இருந்து அவரிடத்தில் நாங்கள் வெள்ள சிங்காசனத்துக்கு போனோமா இருந்தால் நாங்கள் அக்னிக் கடலுக்குள்ளே தூக்கி எறியப்படுவோம் நியாயாசனத்துக்கு முன்பாக போனால் தேவனிடத்தில் இருந்து பலாபலன்களை நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும் இதை பற்றி இதை பற்றி நான் அடுத்த செய்தியில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அது வரைக்கும் கத்தராகிய இயேசு கிறிஸ்தவ நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அவருடைய கிருபையும் அவருடைய இறக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவன் நாமத்தில் பரிசுத்த பிறாரை ஆமேன் இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதில் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும்